ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல். இன்றைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தகவல்களை தான் இப்போ இந்த வீடியோவில் ரொம்ப அதிரடியாக பார்க்க போகிறோம். அதாவது ஜூலை மாதம் 17ஆம் தேதி அன்னைக்கு மிக மிக முக்கியமான கதி கலங்கக்கூடிய ஒரு விஷயமானது நடக்க போகுது. அன்று என்ன விஷயம் நடக்க போகுதுன்னா, ஆடி 1ஆம் தேதியானது பிறக்க போகுது. பிறக்கக்கூடிய ஆடி 1லிருந்து ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இதெல்லாம் நடந்தே தீரும் என்று சில முக்கியமான தாள்களானது குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்ட அந்த தாள்களை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக டெய்லியும் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு ஆடி மாதம் பிறந்ததுக்கு பின்னாடி என்ன நடக்கும் அப்படிங்கிற ஜோதிட தாள்களை எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கேன். அதில் இதுவரைக்கும் மேஷ ராசியிலேருந்து சிம்ம ராசி வரை இருக்கக்கூடிய ராசிக்காரங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோவில் சிம்மத்துக்கு அடுத்து இருக்கக்கூடிய கன்னி ராசிக்காரங்களுக்கு போட போகிற தம்ப்னெயிலில் பார்த்துட்டு வந்த கன்னி ராசிக்கார நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு ஆடி மாதம் 1லிருந்து ஆடி மாதம் முடிகிற வரைக்கும் என்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. மற்ற தமிழ் மாதங்களில் காட்டிலும் இந்த ஆடி மாதம் ரொம்ப ஸ்பெஷல் மாதம். ஆடின்னு சொன்னாவே எல்லாருக்குமே தெரியும், இது ஒரு தெய்வீகமான மாதம் என்று. இந்த ஆடி மாதத்துடைய சிறப்புகள் தெரியாதவங்க முதல்ல ஆடி மாதத்துடைய சிறப்புகள் என்னங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுற முதல்ல ஆடி மாதத்துடைய சிறப்புகளை தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் கன்னி ராசிக்காரங்க, இந்த ஆடி மாதம் உங்களுக்கு கிரகநிலைகள் என்ன மாதிரி அமைஞ்சிருக்கு, அதனோட அடிப்படையில் நீங்கள் என்ன மாதிரியான பலன்கள் பெறுவீங்க அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். முதல்ல ஆடி மாதத்துடைய சிறப்பு தெரியாதவங்க அதை வந்து இப்போ தெரிஞ்சுக்குங்க. ஆடி மாதத்தை அடிப்படையாக வைத்து தான் பல சுப நிகழ்ச்சிகள் முன்னோர்கள் வந்து நடத்துகிறாங்க. ஆடியை வந்து கர்க்கடக மாதம் என்றும் அழைக்கப்படும். பொதுவாக மாதங்களை பொறுத்த வரைக்கும் உத்தராயணம் தாட்சாயணம் என இரு பிரிவுகள் இருக்குது. இதில் தாட்சாயண புண்ணிய காலம் ஆடி மாதத்தில் துவங்குகிறது. ஆடி முதல் மார்கழி வரை தாட்சாயண காலமாக இருக்குது. தை முதல் ஆணி வரை உத்தராயணம் என பிரிக்கப்படுது. இது எப்படி பிரிக்கப்படுதுன்னா, சூரியனுடைய பவன இயக்கத்தை வைத்து வடகிழக்கு தென்கிழக்கு வைத்து இது வரையறுக்கப்படுது. மேலும் தாட்சாயணம் துவங்கக்கூடிய ஆடி மாதத்தில் சூரியன்டருந்து சூட்சும சக்திகள் வெளிப்படும். வேத பாராயணங்கள், மந்திரங்கள், ஜபங்கள், மாந்திரிகம் ஆகியவற்றுக்கு ஆடி மாதம் சிறந்ததாக கருதப்படுது. பிராணவாயு அதிகமாக கிடைப்பது ஆடியில் தான், அதனால் ஜீவ ஆதார சக்தி அதிகரிக்கக்கூடிய ஆடி மாதம் என்று இதை போற்றலாம். ஆடி மாதத்தை சக்தி மாதம் என்று பண்டைய ஜோதிட நூல்கள்லேயே குறிப்பிடப்படுது. எனவே இந்த மாதத்தில் விதவிதப்பதை முன்னோர்கள் மேற்கொள்கிறாங்க. ஆடிப்பட்டம் தேடி விதை என்ற பழமொழி உருவானதற்கு இதுவே காரணம். உத்தராயண காலத்தில் சூரியனிலிருந்து வெளிப்படக்கூடிய கதிர்களை விட தாட்சாயண காலத்தில் சூரியனின் ஒளிக்கதிர்கள் விவசாயத்துக்கு உகந்ததாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சுற்றுப்புறத்தை தூய்மையாக்கி தெய்வங்கள் வழிபாட்டு உள்ளுணர்வை மேம்படுத்தி கொள்ளவும் ஆடி மாதம் ரொம்ப பயன்படுது. வேப்பிலையை அம்மனுக்கு சாத்தி வணங்குறதும் கூழ் ஊற்றக்கூடிய விழா நடக்கிறதும் ஆடி மாதத்தில் ரொம்ப ஸ்பெஷல். இதற்கு காரணம் ஆடி மாதத்தில் கிடைக்கக்கூடிய வேப்பிலை குழந்தைகளுக்கு அபார மருத்துவ தெய்வீக குணம் இருக்குது. ஆடி மாதத்தில் மெதுவாக காற்று அதிகமாக வீசும். இந்த டைமில் எளிதில் ஜீர்ணிக்கக்கூடிய வகையில் உணவுகள் சாப்பிடுவது நல்லது. இதனால தான் வேப்பிலையும் கூழும் இந்த மாதம் குடிக்கிறது ரொம்ப ஆரோக்கியம் மேம்படும் என்று ஒரு விஷயமாக சொல்லப்பட்டிருது. மேலும் துர்கை, காளி உள்ளிட்ட பெண் தெய்வ வழிபாட்டுக்கு உரியதாகவும் ஆடி மாதம் கருதப்படுது. இதே போல் 18ஆம் பெருக்கு எனப்படக்கூடிய ஆடி 18 விழா மிகவும் ஆடி மாதத்தில் உன்னதமானது. இந்த தினம் எந்த நட்சத்திர திதியில் வந்தாலும் புதிய முயற்சிகள் அனைத்து தரப்பினரும் மேற்கொள்ளணும் என்று சொல்லப்படுது. ஆடிப்பெருக்கு தினத்தில் நதியோரம் உள்ள கோவில்களில் கன்னி பெண்கள் வழிபாடு செய்தால் சிறப்பாக கணவர் வந்து அமைவாங்க. சுமங்கலி பெண்கள் இதே போன்று வழிபாடு நடத்தினால் அவர்களுடைய துணைவருக்கு நீண்ட ஆயுள் கிடைக்கும். சப்த கன்னிகளை உருவாக்கி ஆடிப்பெருக்கு வழிபாடு மேற்கொள்வது நல்ல பலனை ஆடி மாதத்தில் தரும். இதே போல் ஆடிப்புற விழா கூட கேரளாவில் விமர்சையாக கொண்டாடப்படும். தமிழகத்தில் காஞ்சி காமாட்சி அம்மன் கோவிலில் மிக அருமையாக இந்த ஆடிப்புற விழா கொண்டாடப்படும். சுப நிகழ்வுகள் ஏராளமாக நடைபெறக்கூடிய ஆடி மாதம் பல வகையிலும் மற்ற மாதங்களை காட்டிலும் சிறந்தது. இப்பேற்பட்ட ஆடி சிறப்புகள் நிறைந்த மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் அப்போ தலையெழுத்து எப்படி இருக்குங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ இவ்வளோ நேரம் ஆடி மாத சிறப்பை பார்த்துட்டோம். இப்போ ஆடி சிறப்போடு கன்னி ராசிக்காரங்களுக்கு ஆடி மாதம் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம்.
கன்னிராசிக்காரங்க உத்தர 2-3-4 பாதம், அஸ்தம் சித்திர 1-2 பாதம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு இப்போ இந்த ஆடி மாதம் என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத சொல்ல போகிறேன். ஸோ தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. கன்னி புத்தி என்பதற்கேற்ப எல்லா துறைகள்லேயும் ஆற்றல் பெற துடிக்கிற மாதிரி கன்னிராசிக்காரங்க ஆடி மாதம் ஒவ்வொரு விஷயத்திலையும் வேகத்தோடு செயல்படணும். வேகம் விவேகம் இதோட ஆடி மாதம் நீங்கள் செயல்படணும். அதே போல் ஆடி மாதம் உங்களுக்கு நல்ல பொருளாதார வளமும் மேன்மையும் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு உண்டாகும். அதே சமயம் எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றிகரமாக முடியும். நீண்ட நாட்களாக காத்திருந்த உங்களுக்கு நல்ல இனிப்பான செய்தி இந்த மாதம் வருவதற்கு காத்திருக்கு. எந்த பிரச்சனையும் முறியடிக்கக்கூடிய வல்லமை உங்களுக்கு ஆடி மாதம் வந்து சேரும். மனதில் இருந்து வந்த இனம் புரியாத வேதனை எல்லாம் உங்களுக்கு அகலும். குடும்பத்தில் வீடு மனை விஷயத்தில் இருந்து வந்த சுணுக்க நிலை உங்களுக்கு மாறும். உறவினர்களுக்கு விருந்து விழாக்களுக்காக செலவு செய்ய வேண்டிய சூழல் உங்களுக்கு வரும். புதிய சொத்துக்கள் வாங்கலாம். அப்புறம் பிரிந்த குடும்பம் ஒன்று சேரவும் இந்த மாதம் வாய்ப்பு இருக்குது. புதிய சொத்துக்கள் வாங்கும்போது அது உங்கள் பெயரில் கூட வாங்கலாம். பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும்போது பிரிவை நினச்சி இது பண்ணாமல் இப்போ சேர்றதை நினச்சி சந்தோஷமாக சேர்ந்துக்குங்க. மனைவி வழியே இருந்து வந்த கருத்து வேறுபாடு அடியோட ஒளியோ. திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள்லாம் உங்களுக்கு ஆடி மாதம் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது சம்மந்தமான முயற்சி நடந்தேரோ. சந்தன பாக்கியம் கூட ஆடி மாதம் உங்களுக்கு கெட்டோ. ஆக மொத்தம் ஆடி மாதம் ஒரு சிறப்பாக உங்கள் ராசிக்கு அமையுது. அதே போல் உத்தியோகத்தில் கூட உத்தியோகம் பார்க்கக்கூடிய உங்களுக்கு உன்னதமான நிலையை ஆடி மாதம் அடைய முடியும். பிள்ளைகளால் பெருமை உங்களுக்கு அடையிற மாதிரி சூழ்நிலை வரும். பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவையெல்லாம் ஆடி மாதம் இருக்குது. வாகன பிரப்தி இருக்கிறதுனால புதிய வாகனம்லாம் வாங்கிறதா இருந்தால் வாங்கலாம். தேவையான ஆடம்பரப் பொருட்களை வாங்கிறது மட்டும் பார்த்து கவனமாக இருங்க. தேவையான ஆடம்பரப் பொருட்கள் வாங்கும்போது அது இப்போ உங்களுக்கு தேவையா அப்படிங்கிறத பாருங்கள். அப்புறம் உங்கள் வேலையில் மேல் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவோடு இருப்பாங்க. ஸோ உங்கள் வேலையை டக்கு டக்குன்னு முடிக்கிறதுக்கு உதவியாக அவங்க இருப்பாங்க. அதனால் இந்த ஆடி மாதம் உங்களுக்கு உத்தியோக ரீதியாக நன்மையான மாதமாக கருதப்படுது. இதே தொழிலதிபர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு தொழில் நிமித்தமாக வெளியூர் செல்வதற்கு வாய்ப்பு நேரிடும். சில கன்னிராசிக்காரங்க தூரதேச பயணம் தொழிலுக்காக மேற்கொள்ள வேண்டியது வரும். வியாபாரிகள் உங்களுக்கு நீங்கள் செய்து வரக்கூடிய தொழில் சிறப்பான பலன்கள் அடைய சில விஷயங்களை நீங்கள் கடந்து சென்று தான் ஆகணும். கடந்த காலத்தை விட கூடுதல் லாபம் கிடைக்கிறதுக்கு தொழிலை விரிவுபடுத்துவதற்கு வேலைகளை ஆடி மாதம் நீங்கள் ஆரம்பிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கண்டிப்பாக அதெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆக இருக்கும். அதாவது நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய வேலைகள்லாம் வந்து எந்த தடையும் இல்லாமல் சக்ஸஸாக இருக்கும். ஸோ தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான கண்டிஷன் ஆடி மாதத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் பெண்களாக இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரங்களுக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் தங்கு தடையின்றி உங்களுக்கு கிடைக்குமா? பிள்ளைகள் வழியில் சிற்சில கசப்பூட்டு சம்பவங்கள் நடந்தாலும் சில அணுகுலை ஏற்படுமா? அதனால் பிள்ளைகளை ரொம்ப கண்டிப்பு வந்து காட்ட வேண்டாமா? உடல்நலத்தில் உங்களுக்கு சீரான முன்னேற்றம் ஏற்படுமா? உத்தியோகம் பார்க்கக்கூடிய பெண்கள் வந்து சிறப்பான காலமாக ஆடி மாதம் இருக்குமா? உங்களுக்கான பதவி உயர்வு உண்டாகும். அந்த பயர்வு உயர்வு உண்டாகும்போது அந்த பதவி உயர்வை நீங்கள் அசப் பண்ணிக்கணுமா? அதனால் உங்களுக்கு பொருளாதார உயர்வும் ஏற்படும். ஸோ பெண்களுக்கு இந்த மாதிரி பாசிட்டிவாக இந்த ஆடி ஒன்று பிறகு இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் நீங்கள் கலைத்துறையில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா கலைஞர்கள் உங்களுக்கு தங்கு தடையின்றி புதிய வாய்ப்புகள் ஆடி மாதம் பெறலாம். புகழ் பாராட்டெல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். பலர் மதிக்கத்தக்க வகையில் அந்தஸ்து உங்களுக்கு உயரும். வெளியூர் பயணங்கள் போது யாரிடமும் தேவையில்லாமல் அந்தரங்க விஷயங்களை பற்றி கலந்துரையாட வேண்டாம். முற்போகான விஷயங்களை மனம் சொல்கிற மாதிரி பேசுங்க. ஆனால் தேவையில்லாமல் அந்தரங்க விஷயங்களை பற்றி பேசாதீங்க. இது கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு வந்து சேரும். நற்பெயர் எடுப்பதற்கான சூழ்நிலை உருவாகும். எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைத்தே தீரும். ஆனால் யாரிடமும் பழகும்போது கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அரசு சார்ந்த விஷயங்களை பிரத்யோகமான சலுகைகள் பெற முடியாமல் உங்களுக்கே போகலாம். ஜாக்கிரதையாக இருங்க. மாணவர்களுக்கு நல்ல நிலைக்கு உயர்த்தப்படுவீங்க. மேல் படிப்பில் விரும்பிய பாடம் கிடைக்கும்.
மனதில் இருந்து வந்த பயம் போவதற்கு தகுந்த பெரியவர்களுடைய ஆலோசனையும் பயிற்சிகளையும் கேட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இது பண்ணணும். இது உங்கள் எதிர்காலத்திற்கு சிறந்த பயனையும் ஊக்கத்தையும் தரும். ஆடி மாதம் மாணவர்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ ஆடி மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் ராசியில் பிறந்த அத்தனை நட்சத்திரக்காரங்களுக்கும் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கு ஜோதிட கணிப்பு குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ இந்த ஜோதிட கணிப்புக்கேற்ப நடந்துக்கோங்க. இந்த ஆடி மாதம் நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் என்னென்னா, வெள்ளிக்கிழமைகளில் அம்பாளுக்கு வெள்ளை நேர பூக்களை கொண்டு அர்ச்சனை செய்யணும். இந்த ஒரு பரிகாரத்தை செய்து வரக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக நன்மை இன்னும் அதிகமாக நடைபெறும். ஸோ ஆடி மாதம் இந்த பரிகாரத்தை செய்திடுங்க. ஸோ ஆடி மாத பலனை நீங்கள் இப்போ இந்த வீடியோவில் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசி கன்னி ராசியாக இருந்ததுன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதை கேட்ப நடந்து பலனடையிட்டோம். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற வீடியோவில் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கொள்ளலாம்.